கோவையில் நடைபெற்ற யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரியில் தள்ளுமொழி ஏற்பட்டதில் பெண் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் கோவை மாவட்டம் சரமணம்பட்டி அருகே உள்ள எஸ்என்எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு அக்கல்லூரி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வைக்கான நூற்று கணக்கானோர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அதையும் மீறி ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அவர்களை அனுமதிக்கவில்லை என புகார் எழுந்தது இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் உள்ளே நுழைய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நுழைவு வாயில் மற்றும் சுவர் அருகே நின்றவர்களை தள்ளிக்கொண்டு செல்ல முயன்றபோது சுற்றுச்சுவர் இடிந்து விபத்துக்குள்ளானது இந்த நெரிசலில் மாணவிகள் மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர்களை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் கல்லூரியின் பிரதான நுழைவாயில் முன்பாக ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி உள்ளே செல்ல முயன்றனர் நுழைவு வாயிலில் நின்றிருந்த போலீசார் தடுத்ததால் அங்கிருந்த பிளக்ஸ் பேனரை சேதப்படுத்தியும் கற்களை வீசியும் ரகளையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிலோமினாவை கீழே தள்ளிவிட்டு மாணவர்கள் உள்ளே நுழைந்தனர் இதில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி தொடங்கிய போது மைதானத்தில் இருந்த இரண்டு மாணவர்கள் மயங்கி கீழே விழுந்தனர் அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்